இது நம்ம வில்லேஜ் ஃபுட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வவால் மீனை வந்து வறுத்து வேறு லெவலில் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் செய்கிற இடத்துக்கு ரெண்டு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேர் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரு. அவங்க கூட இன்றைக்கி வந்து நம்ம வவால் மீனை சமைச்சு வேறு லெவலில் வந்து சாப்பிட போகிறோம். வீடியோ பாருங்கள். அந்த கெஸ்ட்டு யாருன்னு நீங்களே பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. அண்ணனோட வீடியோவை வந்து நாங்கள் அடிக்கடி பார்ப்போம். பார்த்துட்டு அண்ணன் நல்லா சமைக்கிறாருன்றதுக்காக இன்றைக்கி வந்து அண்ணங்கிட்ட எப்படியாவது கையில் அவர் சமைக்கிறத நேரடியாக சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறோம். நீங்களும் அண்ணனை காண்டாக்ட் பண்ணின்னு வந்து சாப்பிடுங்க. வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி செய்கிறோம். ஓகேவா? நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையிலேருந்து மசாலா ஐட்டம் எதுவுமே நம்ம வாங்கிட்டு வரல. நம்ம இங்கே வந்து வறுத்து நம்ம இடிக்க போகிறோம். பாருங்கள். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாமாண்ணா? ரெடியாக இருக்கு. பட்டை கொடுங்கண்ணே, பட்டை லவங்கம் பட்டெலாம். கொடுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. மிளகு மிளகு மல்லி கொடுங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நிறையா கொடுங்கண்ணே. மல்லி தானே வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்குறது. இதில் கொடுங்க. அரிசி எடுத்தாச்சுப்பா. பண்ணிட்டாங்க மசாலா தூள். இதுக்கு போட்டிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா இருக்கு, இதுவே காரமாக இருக்கும். அந்த அரிசிக்குள்ளே போங்களா. இது போட்டு வந்து இப்போ நசிக்கிறதுக்கலாம். இஞ்சி நல்லா நசுக்கிட்டோம், இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவை கையாலே வந்து வறுத்து இடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இது கூட வந்து பச்சரிசி மாவு, நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துடலாம் அந்த மீனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. பாருங்கள். சீக்கிரம் மசாலா தூளை போட்டுக்கலாம்.
இடிச்சு வச்சுக்கிற இஞ்சியும் பூண்டி வந்து நம்ம இது கூட சேர்த்துருவோம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், நல்லெண்ணெய். இங்கே வந்து காரம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து இங்கே மிளகாய் இடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளால் கொஞ்சம் இடிக்க முடியல. பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்குவோம். ஏன்னா வந்து மீனில் வந்து அப்ளை பண்ணும்போது அதுதான் வந்து அப்படியே மீனில் வந்து நல்லா பிடிக்கும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா ஐட்டத்தை சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீனை வந்து கட் பண்ணி அந்த மசாலாவை வந்து அது கூட நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இந்த அடுத்த ராஜேஷ் சந்தோஷம் வந்துக்கிறான்டா. குக் பண்ணி வச்சுக்கிற மீனில் அரைச்சி வச்ச மசாலாவை தடைக்கிறோம். போட்டுலாம்ல நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வவால் மீன் வறுவல் வந்து சூப்பராக வேறு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கையால் வந்து வறுத்து இடிச்சிருக்கோம். மசாலா தூள் எல்லாமே மீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து நம்ம வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நண்பர்களே, மீன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வெந்திருக்கு. இந்த எலுமிச்சை மேளத்தை வந்து லைட்டாக வந்து நம்ம இப்படி பூஞ்சு விட்டா வேற லெவல் தான் இது. கைக்கு சின்ன கைக்கு கேமரா பார் கேமரா கேமரா பார் கேமரா பார் எப்படின்னா இருக்கு மீன் சூப்பர். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து வேற லெவலில் நம்ம வந்து வறுத்து சாப்பிட்ருக்கோம். வேறு மாதிரி இருக்குது இந்த மீன் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து பதிவிடப்படும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். நல்லா தாண்டி மறந்துட்டுங்க.